வணக்கம். க்ரூடாயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா March 23rd, டைம் பார்த்தீங்கன்னா 12:35 மேலாகுது. இந்த சார்ட்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் நமக்கு க்ரூடாயில் என்ன மாதிரி கால்ஸ் கிடைக்குது அப்படின்றதான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் 12 PM முன்னாடியே வந்தது. ஸோ இப்போ நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஆஃப்டர் 12 PM எடுத்துக்கிட்டால் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் காலே இந்த பை கால் தான். நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா க்ரூடாயில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருதுன்னு போடுவோம். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங்கில் என்ன மாதிரி கால் வருதுன்றது போடுவோம். ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டா ட்ரேட் பண்ணும்போது நம்மளால தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டாகவும் மந்த்லியில் பார்க்கும்போது ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நாங்கள் ஒரு தொடர்ந்து ஸ்டாண்டர்டா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டை ரெக்கமெண்ட் பண்றோம். அப்படி நமக்கு இன்னைக்கு க்ரூடாயில் 1 மினிட் சார்ட்ல ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு 12 PM அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க ஒரு பை கால் பார்த்தீங்கன்னா பை அட் 8390 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் செல் கால எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷோ பண்றோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு பைக்கால பார்க்கலாம். பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் கேண்டிலுடைய கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பை ட்ரெண்ட் க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட் ரெட் கலர்னு. அதான் கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. இனி பை ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர்ஸ் சேமாகவே இருக்கும். யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கேண்டிலுடைய கலரை மட்டும் வச்சே உங்களால் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட், அதாவது க்ரூடாயிலுடைய ட்ரெண்ட் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது, ஒரு பை ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத ஒரு கணிப்புக்கு நீங்கள் வந்துடலாம். இதை வச்சு உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதில் வர்ற கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் வந்திருக்க கால் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிட்டோம், 8390 ஒரு ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து, அதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அதை விட கீழே தான் ட்ரேடிங் போகுது. மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து 8410.97 இருக்கு. ஸோ 8411 வரணும். ஒரு 21 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டுக்கும் பையிங் பாயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 21 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் அச்சீவ் ஆகுதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பைக்கால் ஜெனரேட் ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பீடான மொமெண்டம் இருந்துச்சு. 12:30 கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து கேண்டில்ஸ் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு அகைன் எப்போ மொமெண்டம் வருதுன்ட்டு. நம்ம கிடச்ச பைக்கால் ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ் அந்த பையிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனது. இப்போ 8400 மேலே ட்ரேடிங் போகுது. 8390 பைக்கால் கரெக்டாக அந்த 8400 ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நமக்கு வந்து இருந்துச்சு. அந்த 400 இப்போ தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பைக்கால். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறிட்டே தான் இருந்துச்சு. 8400 பிரேக் அவுட் பண்ணதுலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் பையிங் மோடில் தான் இருந்துச்சு. நம்ம கிடச்ச செல் கால் ஜஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் ட்ரேட்லேயே ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் இப்போ நமக்கு ரீச் அவுட் கொடுக்குது. 8411 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு கேண்டில் கலரையும் சேஞ்ச் பண்ணி என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கும். ஸோ நமக்கு அந்த ப்ரீவியஸ் செல் கால் பார்த்தீங்கன்னா 8426 வந்துச்சு. 11:20 வந்தது ஒரு 10 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட், அதுக்கடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு செகண்ட் டாரட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் டாரட், இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலான்ற நினைக்கிறவங்க ஒரு செகண்ட் டாரட் வரைக்கும் வெயிம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம அதில் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கமாடிட்டி மார்க்கெட் மார்னிங்கில் மூவ்மெண்ட் இருக்காது, அதே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணும் அப்படின்ற ரீசன் காண்டியே ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்றத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே ஒரு ஈக்விட்டி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங்லேயே ட்ரேடிங்ஸ் வந்து இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.